எங்களுக்கு பிரதமர் வேட்பாளராக மோடி இருக்கிறார், இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் என்று என்டிஏ கூட்டணி தலைவர்கள் அடிக்கடி கேட்பார்கள். இவ்வளவு ஏன்? பிரதமர் மோடியே இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லோருமே பிரதமர் பதவிக்கு போட்டி போடுபவர்கள் என்றெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசினார். யாரை தங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று மாறுதட்டினார்களோ அந்த மோடிக்கே 2024 தேர்தலில் சீட் கிடையாது என்கிற விவாதம் தற்போது பாஜகவில் எழுந்துள்ளது. அடுத்த முறையும் நான் தான் பிரதமர், என்னுடைய மூன்றாவது ஆட்சி காலத்தில் இந்தியா மூன்றாவது பொருளாதார நாடாக மாறும் என்று சொன்னாரே, 2028 எதிர்கட்சிகள் எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் என்று சொன்னாரே, அவருக்கு எப்படி சீட் தரமாட்டார்கள் என்று கேள்வி எழலாம். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் அத்வானி தொடர்ந்து போட்டியிட்டு வென்ற நிலையில் 2019 தேர்தலில் அத்வானிக்கு பதில் அமித்ஷா நிறுத்தப்பட்டார். இது குறித்து அமித்ஷா சொன்னதுதான் இன்றைக்கு விவாதமாக மாறியிருக்கிறது. 75 வயதை அடைந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட கட்சி சீட் வழங்கவில்லை என்றார் அமித்ஷா. அத்வானி மட்டுமல்ல, 2019 மட்டும் முரளி மனோகர் ஜோஷி, சுமித்ரா மகாஜன், கல்ராஜ் மிஸ்ரா, பிஎஸ் கோசியாரி, பிசி காந்தூரி, கரியா முண்டா, நாராயணன் யாதவ், சத்யநாராயணன் ஜாட்டியா, சத்ருகன் சின்ஹா உள்ளிட்ட 20 எம்பிக்களுக்கு மீண்டும் சீட் வழங்கப்படவில்லை. காரணம், அவர்களுக்கு 75 வயது ஆகிவிட்டது. இதில் மிஸ்ரா, கோசியாரி போன்றவர்களுக்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட்டு ராஜ்பவனுக்கு அனுப்பப்பட்டார்கள். யாதவ் தன்னுடைய பிள்ளைகளை எம்பி ஆக்கினார். 2014 முதல் 2019 வரை லோக்சபா சபாநாயகராக இருந்த சுமித்ரா மகாஜன் தனக்கு சீட் வழங்குவது குறித்து கட்சி மேலிடம் எந்த தகவலும் கொடுக்காததால் நான் அரசியலில் இருந்தே ஓய்வு பெறுகிறேன் என்று தன்னுடைய கட்சிக்கு கடிதம் அனுப்பினார். முரளி மனோகர் ஜோஷியோ கான்பூரில் நான் போட்டியிடக்கூடாது என்று கட்சி சொல்லிவிட்டது என்று வாக்காளர்களிடமே கூறினார். அந்த வகையில் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள 2024 தேர்தலில் பாஜகவில் உள்ள 71 எம்பிக்களுக்கு 70 வயதை கடக்கிறது. இந்த லிஸ்டில் மோடியும் ஒருவர். பிரதமர் மோடிக்கு தற்போது 72 வயதாகிறது. செப்டம்பர் 2025 அவருக்கு 75 வயதை கடந்துவிடும் என்பதால் அவருக்கு சீட் இருக்கா இல்லையா என்கிற விவாதம் தற்போது பாஜகவில் எழுந்துள்ளது. இதை உறுதி செய்யும் விதமாக மதுராவில் இருந்து இருமுறை தேர்வு செய்யப்பட்ட 74 வயதான பாஜக எம்பியான ஹேமமாலினி, இம்முறை நான் மதுராவில் போட்டியிடுவேன் என்று கடந்த ஜூன் மாதமே கூறினார். இவர் மட்டுமல்ல, ராமாராம் திரிபாதி, ரீதா பகுகுணா ஜோஷி, சந்தோஷ் கங்வார், சத்யதேவ் பச்சாரி, ராதா மோகன் சிங், சதானந்த கவுடா, சிரிபத் நாயக், கிரண் கேர் உள்ளிட்ட பாஜக சிட்டிங் எம்பிங்களுக்கு 70 வயதை கடக்க உள்ளதால் தங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பதற்றத்தில் இருக்கின்றனர். இந்த விதியை மோடிக்கு எப்படி பொருத்த முடியும்? அவர்தான் கட்சியின் முகமாக இருக்கிறார். அவரை போல ஃபேமஸான தலைவர் பாஜகவில் வேறு யாருமே இல்லை. அவரை வைத்துதான் வருகின்ற தேர்தலில் வெல்ல முடியும் என்று ஒரு சிலர் மோடிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றனர். ஆனால் ஒரு தலைவர் வெல்வதை மட்டும்தான் பார்க்க வேண்டும், வயதை பார்க்கக்கூடாது என்றால் ஏன் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு சீட் வழங்கவில்லை? ஏன் அவருக்கு மட்டும் கட்சி விதி என்று வாய்ப்பு தரவில்லை என்று பதில் குரல்களும் எழுகின்றன. அது மட்டுமா, சுமித்ரா மகாஜனும் முரளி மனோகர் ஜோஷியும் தங்களது ஓய்வை அறிவிக்கும் போது அவர்களுடைய தொகுதியில் செல்வாக்குமிக்க தலைவர்களாக தானே இருந்தார்கள். கட்சிக்கு இளம் தலைவர்கள் தான் வர வேண்டும், எல்லோருக்கும் ஒரே விதிதான் என்று பாஜகவில் குரல்கள் எழாமல் இல்லை. முன்னாள் ஒன்றிய அமைச்சரான குக்கும்தேவ் நாராயண் யாதவ் இது குறித்து பேசும்போது மதன்மோகன் லோகியா சொல்படி அரசியலில் ஒரு வயதில் ஓய்வை அறிவிக்க வேண்டும், அந்த வகையில்தான் 2019 நான் போட்டியிடவில்லை, மோடிக்கு இன்னும் 75 வயது ஆகவில்லை, அப்படி ஆகும்போது கட்சி அதை குறித்து முடிவெடுக்கும் என்று கூறுகிறார். உஜ்ஜைன் தொகுதியின் 7 முறை எம்பியாக இருந்த தலித் தலைவரான சத்யநாராயண் ஜாட்டியாவோ பாஜகவில் 75 வயதானால் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றெல்லாம் விதி இல்லை என்கிறார். ஆனால் அவருக்கே 2019 தேர்தலில் பாஜக சீட் வழங்கவில்லை. இன்னும் சிலரோ வாஜ்பாய் காலத்தில் இந்த வயது விதியெல்லாம் இல்லை, 1996 அவருக்கு வயது 72, 1999 அவர் பிரதமராக பதவி ஏற்கும் போது அவருக்கு வயது 75, அரசியலில் வயது முக்கியமில்லை. அமெரிக்க அதிபராக பைடன் பதவியேற்ற போது கூட அவருக்கு வயது 78 தான். ஆனால் ஒரு விதி உருவாக்கினால் அதை கடைபிடிக்க வேண்டும்.
அத்வானி, ஜோஷிக்கு மட்டும் விதியை பின்பற்றிவிட்டு மோடிக்கு பின்பற்றாமல் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த கேள்வியை எழுப்ப யார் இருக்கிறார்கள்? RSS மட்டும் இல்லை என்றால் நிதின் கட்கரிக்கே அமைச்சர் பதவி கிடைத்திருக்காது. மோடி அமித்ஷா எடுக்கும் முடிவை எதிர்க்கும் தைரியம் அமைச்சர்களுக்கு கூட இல்லை என்கிறார் முன்னாள் ஒன்றிய பாஜக அமைச்சர். மோடி ஓய்வு பெற்றே ஆக வேண்டும் என்றால் அவர் இடத்தை பூர்த்தி செய்ய பாஜகவில் ஆள் இல்லை. ராஜ்நாத் சிங்கோ, சிவராஜ் சிங் சவுகானோ பிரதமர் போட்டியிலேயே இல்லை. 58 வயதாகும் அமித்ஷாவுக்கோ, 51 வயதே ஆகும் யோகிக்கோ மோடி அளவுக்கு அடுத்த தேர்தலை சந்திக்கும் அளவிற்கு இமேஜ் இல்லை. 2009 பல்வேறு எதிர்ப்புகளை மீறி நிதின் கட்கரியை பாஜக தலைவராக உட்கார வைத்ததைப் போல மோடியை நீக்க RSSக்கும் முன்பை போல பவர் இல்லை என்கிறார்கள் பாஜகவினர். 76 வயதான கான்பூர் எம்பியான சத்யதேவ் பஜாரி என்ன கூறுகிறார் தெரியுமா? மோடிதான் பிரதமராக வேண்டும், அவரால் தான் இந்தியா 3வது இடத்தை அடையும், சூப்பர் பவராக மாறும். தேர்தல் சீட்டுக்கு வயதை பார்க்க கூடாது. இளைஞர்களுக்கு சீட் கொடுத்து அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் என்ன செய்வது? எனவே விதியை பயன்படுத்தக்கூடாது என்று மோடிக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று தன்னுடைய பதவியையும் காப்பாற்ற போராடுகிறார் கான்பூர் எம்பியான சத்யதேவ் பச்சாரி. இது குறித்து பாஜக பொதுச் செயலாளர் கூறுகையில், மோடிக்கு நல்ல உடல்நிலை இருக்கிறது, பிரபலமாக இருக்கிறார், அவருக்கு மட்டும் இந்த விதி பொருந்தாது, ஆனால் மற்றவர்களுக்கு பொருந்தும், 30% எம்பிக்களுக்கு மீண்டும் சீட் கொடுக்க போவதில்லை என்று அறிவிக்கிறார். காங்கிரஸில் காந்தி குடும்பத்தை தவிர வேறு யாருமே இல்லையா? திமுகவில் ஸ்டாலின் குடும்பத்தை தவிர வேறு யாருமே இல்லையா? எங்கள் கட்சி அப்படி இல்லை, டீ வித்தவர் கூட பிரதமராக முடியும். பாஜக கொள்கையை மட்டுமே நம்பியுள்ள கட்சி, எந்த தனிநபரையும் விட கட்சி பெரியது, கட்சியை விட தேசம் பெரியது என்று முழங்கிய பாஜகவினர் தற்போது என்ன சொல்வார்கள்? மோடியை மட்டுமே நம்பியுள்ள கட்சியாக பாஜக மாறிவிட்டது என்பதை ஒப்புக்கொள்வார்களா? அவரை தவிர எங்களுக்கு வேறு நாதி இல்லை, இதற்காக கட்சி விதியை கூட தளர்த்துவோம், எங்களுக்கு கொள்கை எல்லாம் இல்லை என்று அறிவிப்பார்களா? மோடிக்கு ஒரு நியாயம், அத்வானிக்கு ஒரு நியாயம், பாஜகவில் எல்லோருக்கும் ஒரு விதி கிடையாதா? காந்தி குடும்பத்தை தாண்டி காங்கிரஸ் தலைவராக மல்லிகார்ஜுனே கார்கே வந்துவிட்டாரே, அவரை பொம்மை என்ற பாஜக இப்போது மோடிக்கு சீட் கொடுக்காமல் இருப்பது தானே அவர்களை கொள்கை சார்ந்த கட்சி என்று சொல்ல முடியும்? அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்சியை விமர்சிக்கும் தகுதியை பாஜக இழந்து விடாதா? வரும் 2024 தேர்தலில் எழுதப்படாத கட்சி விதிப்படி மோடிக்கு சீட் கிடையாது என்று அறிவிக்குமா பாஜக மெல்லிடம்? அப்படி சீட் தரவில்லை என்றால் கோசியாரி போல அவரையும் ஆளுநர் ஆக்குவார்களா? அப்படி ஆளுநர் பதவியை கொடுத்தால் அதை மோடி ஏற்பாரா, அல்லது அரசியலிலிருந்தே ஓய்வை அறிவிப்பாரா என்ற கேள்விகள் தற்போது பாஜக மேலிடத்தை கழுகு போல சுற்றி வருகிறது. ஒருவேளை மோடிக்கு மட்டும் சீட் கொடுத்துவிட்டு தங்களுக்கு போட்டியிட சீட் வழங்கவில்லை என்றால் பாஜக மேலிடத்திற்கு எதிராக மிகப்பெரிய கலகத்தை செய்ய தயாராக இருக்கிறார்கள் சிட்டிங் பாஜக எம்பிக்கள். 2024 தேர்தலில் பாஜகவை அகற்றியே தீர்வோம் என்று சூளுரைத்து களமிறங்கியிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு எதிராக பாஜக தள்ளாடி வரும் சூழலில் தற்போது மோடிக்கே சீட்டு இருக்கா இல்லையா என்ற விவாதம் அங்கு எழுந்திருப்பது அவர்களை கலக்கமடைய செய்திருக்கிறது. பாஜக ஊழலுக்கு எதிரான கட்சி, கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய கட்சி, இங்கு எல்லோருக்குமே ஒரே விதிதான் என்று சொல்லக்கூடிய பிரதமர் மோடி வயதை காட்டி எப்படி அத்வானிக்கு சீட் வழங்கவில்லையோ அதே போல எனக்கும் நீங்கள் சீட் வழங்க வேண்டாம் என்று கட்சி மேலிடத்தில் சொல்லி தன்னுடைய நேர்மையை நிரூபிப்பாரா மோடி என்று மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். நன்றி.